இலங்கைக்கு கடன் கொடுத்து தனியார் துறையினருடன் கடன் மீளக்கட்டமைப்பது தொடர்பாக ஓர் உடன்பாடு ஏற்பட முடியாமல் போயுள்ளது. இலங்கை இன்டர்நேட்டல் சோவரேன் போர்டு என்னும் பன்னாட்டு அரசு கடன்முறைகளை தனியார் துறைக்கு விற்பனை செய்து 12 பில்லியன் டாலர் நிதியை திரட்டியிருந்தது. அதற்கான கடன் நிலுவையையும் அதன் மீதான வட்டியையும் திருப்பிச் செலுத்த முடியாத நிலை 2022 ஏற்பட்டது. அதனால் இலங்கை தன் நிதி நெருக்கடியை தீர்ப்பதற்காக பன்னாட்டு நாணய நிதியத்தை நாடியது. பன்னாட்டு நாணய நிதியத்தின் நிபந்தனையின்படி இலங்கை தனக்கு கடன் கொடுத்தோருடன் கடன் மீளிப்பு தொடர்பாக ஓர் உடன்பாட்டை எட்ட வேண்டும். இலங்கைக்கு கடன் கொடுத்த தனியார் துறையினர் த போண்டுவோல்டர் குரூப் என்னும் பெயரில் இயங்குகின்றனர். இலங்கை அரசுடன் போசிலிடன் நகரில் 2024 16 பேச்சுவார்த்தை நடத்தினர். இலங்கையின் கடனை எப்படி மீளச் செலுத்துவது என்பது தொடர்பாக அக்கூட்டத்தில் உடன்பாடு ஏற்படவில்லை. கடனை திருப்பிச் செலுத்தும் வகை தொடர்பாகவும் இலங்கை பொருளாதாரம் நெருக்கடிக்கு உள்ளானாலும் கடன் மீளிப்பு தொகை குறைக்கப்பட முடியாது என கடன் கொடுத்தோர் நிபந்தனை விதித்தபடியாலும் உடன்பாடு ஏற்படவில்லை. உடன்பாடு ஏற்படாதபடியால் ஜூன் மாதம் பன்னாட்டு நாணய நிதியம் வழங்கவிருந்த கடனுதவித் தொகையான 337 டாலர்கள் கிடைக்குமா என்ற ஐயம் எழுந்துள்ளது.